மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வாங்குறதுக்கு அவ அவ ஆயிரம் நரகத்தை அனுபவிச்சிட்டு இருக்கோம். நீ போ, டாக்டருக்கு படிக்கணும்ங்கிறது அதோட ஆசை இல்ல, கனவு, லட்சியம். போட்டோவே வந்து பிரேக்கிங் ஸ்டீரியோடைப். ஸ்டீரியோடைப்னா லைக் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கலர், ஜெண்டர் அண்ட் அவங்களோட சைஸ், அவங்களோட நிறம், அவங்களோட டோட்டம், அப்புறம் அவங்களோட பாலினம் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஸ்டீரியோடைப்பை பிரேக் பண்ணுறோம். நம்மளோட மெயின் மோட்டோவே இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாருக்கும் ஒரு சமமான பிளாட்ஃபார்மாக இருக்கணும், டேலண்ட்டுக்கான கரெக்டான ரெகக்னைசேஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுறோம். இது நம்மளோட ஃபோர்த் இயர், நம்ம ஸ்டார்ட் பண்ணியிரு ஃபோர்த் இயர் அண்ட் நம்மளோட ஃபிஃப்த் எடிஷன். ஸோ இந்த எடிஷனை சப்போர்ட் பண்ணி கொடுத்த எல்லாருக்குமே, பிரெஸ் டீம்லேருந்து, செலிபிரிட்டி கெஸ்ட்லேருந்து, என்னோட ஒர்க்கிங் டீம், போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ், மேனேஜிங் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே, பார்ட்டிசிபென்ட்ஸ், கெஸ்ட் அண்ட் இன்வைட்டிஸ், பார்ட்டிசிபென்டோட பேரண்ட், எவ்ரி ஒன், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் மேக்கிங் அஸ் டு மூவ் ஃபர்தர் அண்ட் அச்சீவ் லாரல்ஸ். தேங்க் யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு கெஸ்ட்டாக வந்ததுக்கு. அண்ட் யா, டார்லின்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் கலர் கண்ணாடி ப்ரெசென்டிங் மிஸ்டர் அண்ட் மிஸ் கிராண்ட் சீசன் 2 பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி நிறைய டேலண்ட்ஸை ரெகக்னைஸ் பண்ணுற ஒரு ஈவெண்ட்டில் ஒரு ஒரு பார்ட்டாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க் யூ. டாலன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று உருவாக்கியிருக்காங்க டேலண்ட்ஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு, நம்ம டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணிக்க ஒரு பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். காலேஜ் கல்ச்சுரல்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இது வரும்போது வீட்டில் ஒரு சில ஸ்டீரியோடைப்ஸ் இருக்கும், நம்ம பசங்க வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, அது மூலமாக காசு வருது அப்படின்றப்போ மேபி attitude towards this industry will change, which is a good thing. So kudos to Darling Productions and Color Kannadi and Presta for having this event, and congrats to all the participants who were part of this, and all congrats to all the winners also. I'm so happy to be here. Thank you. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டார்லிங் ப்ரொடக்ஷன்ஸ். இது ஒரு பெரிய இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் யங் டேலண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ விஷ் எவ்ரி ஒன் ஆல் த வெரி பெஸ்ட். Wait, they won't be able to hear you. So we are proud to tell that we are the official talent. நம்ம தான் வந்து தமிழ்நாட்டோட டேலண்ட் பார்ட்னர் ஃபெமினா மிஸ் இந்தியாவுக்கு. ஸோ ஃபெமினா மிஸ் இந்தியான்றது ஒரு பெரிய பேஜன்ட். ஸோ அதுக்கு நம்மளோட கேண்டிடேட் கண்டெஸ்ட் பண்ண போவாங்க. ஸோ வி ஹாவ் அ ஜூரி பேனல்ஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் ஃபெமினா மிஸ் இந்தியா லைக் ப்ரீவியஸ் கண்டெஸ்டன்ஸ். அண்ட் அதையும் தாண்டி எங்ககிட்ட இருக்கிற கேண்டிடேட்டை நாங்கள் க்ரூம் பண்ணி ஒரு நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரெப்ரசன்ட் பண்ண ட்ரெயின் பண்ணுவோம். எங்களோட ப்ரீவியஸ் வின்னர் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டர் சுப்ரா நேஷ்னல் இந்தியாவில் டாப் 30 வரைக்கும் போன கேண்டிடேட் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் லைக் லாஸ்ட் இயர் we have எங்களோட கேண்டிடேட் ஸ்ரேயா வர்மா, ஷி ரெப்ரசன்டட் ஹர் ஸ்டேட் இன் மிஸ் கிராண்ட் இந்தியா. ஸோ ஒவ்வொரு லாஸ்ட் இயர் மிஸ் யூனிவர்ஸில் இருந்து டாப் 10 டாப் 15 வரைக்கும் நம்மளோட ஃபைனலிஸ்ட் போயிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பேஜெண்ட்டுக்கு தமிழ்நாட்டிலேருந்து நம்ம டீம் தான் வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை விட ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ் வந்து எனக்கு தெரிஞ்ச வேறு எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அச்சனா
ஓகே இது ஒரு ஒபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சுடுங்களா? சாரி சீனு சரோட ஜிவி பிரகாஷோட ஒரு படம் நடிச்சேன், சீனு சார் ஜிவி பிரகாஷ் இடி முழக்கம், அது ரிலீஸுக்கு வெயிட்டிங். அப்புறம் வேற படம்லாம் யூ வில் ஹியர் அபவுட் இட். அண்ட் I think you need to do some fact check. What to do? Okay. Thank you. Thank you so much. Good night, all of you.